வணக்கம் அன்பு மாணவ மாணவிகளே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு ஹெல்த் கேர் சிஸ்டம் தொடர்பானது, அது தொடர்பான படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள். ஹெல்த் கேர்னவுடனே உங்களுக்கு வேலை நேரம் ஒரு கேள்வி வந்திருக்குமே, சார் அது மெடிசினா டாக்டருக்கு பற்றி பேச போகிறோமா அப்படின்னு? அப்படி இல்லை. சரி சார், ஒரு பேராமெடிக்கல் சம்மந்தமாக பேச போகிறோமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கா ரெண்டாவதா? அதுவும் இல்லை. அப்போ மெடிக்கல் பேராமெடிக்கல் இல்லாமல் ஹெல்த் கேரில் என்ன சார் கோர்சஸ் இருக்குது, அப்படி ஒரு புது கோர்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்குற கேள்வி எனக்கு நல்லா கேட்குது. ஹெல்த் கேர் அப்படின்றது கிட்டத்தட்ட நம்ம பார்க்குற மருத்துவர்கள், அல்லது மருத்துவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய தெரபிஸ்ட், டெக்னாலஜிஸ்ட், இவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவாக புரிஞ்சிக்கலாம். என்ன சார் அது புது புது வார்த்தையாக சொல்கிறீங்க, டெக்னாலஜிஸ்ட், தெரபிஸ்ட், இதெல்லாம் மருத்துவத்துறையில் இருக்கா? அதானே உங்களோட அடுத்த கேள்வி? கண்டிப்பாக இருக்குது. அது எப்படின்னா, நம்ம மருத்துவர் அப்படின்றது ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் படிக்கிறோம், அது ஒன்று. இன்னொரு பக்கம் என்ன, கால்நடை மருத்துவம், வெட்டினரி டாக்டராக இருக்கலாம். இன்னொரு பக்கம் என்னவா இருக்குது, பல் மருத்துவத்திற்கு தனியாக பிடிஎஸ் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது மட்டும் இல்லை, இல்லை ஒரு டாக்டர் மட்டும் ஒரு மருத்துவமனையில் இருக்க போகிறதில்லை, நிறைய வகையான பிரிவுகளில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனால் கூட பல்வேறு மருத்துவர்களும் மருத்துவர்களுக்கு துணை புரிவர்களும் இருப்பாங்க. அதே போல் நீங்கள் மருத்துவமனை போயிருப்பீங்க, சமீப காலமாக பெரிய பெரிய மிஷின்ஸ், புது புதுசாக அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்திருக்கு இல்லையா, அதை வேலை செய்கிறதுக்கு, அதை ஆப்ரேட் பண்ணதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லை. ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு படிப்பு தனியாக இருக்குது. உதாரணத்துக்கு கார்டியோ சிஸ்டம், நம்மளுடைய இதய நோய் சம்மந்தமான சிஸ்டத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த நோய் பற்றின அறிகுறிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதற்கான தீர்வு கொடுப்பதற்கு, அதற்கான மருத்துவத்தை ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த மருத்துவமாக, மருத்துவ உதவியாக கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் டெக்னாலஜிஸ் தேவை. அப்போ தெரபிஸ்ட்னு சொன்னீங்களே சார், அது என்ன? அதானே உங்களோட கேள்வி. தெரபிஸ்ட் அப்படின்னா, தெரபிஸ்ட் சம்மந்தமாக நம்ம ஒரு நோயாளிக்கு தேவையான, ஒரு நோயாளி மருத்துவமனையில் இருக்கும் பொழுதோ அல்லது வீட்டில் இருக்கும் பொழுதோ அவருக்கு தேவையான, அல்லது பணியிடத்தில் இருக்கும் பொழுதோ அவருக்கு தேவையான உடல் சார்ந்த மருத்துவம் சார்ந்த உதவிகள் செய்வதற்கு. அதில் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்னு இருக்குது, ரெஸ்பிரேட்டரி தெரப்பிஸ்ட்னு ஒன்று இருக்குது, மசாஜ் தெரப்பிஸ்ட்னு ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் தெரப்பிஸ்ட்னு ஒன்று இருக்குது, உடலியல் சார்ந்த உதவி செய்வதற்கு. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நான் ஒவ்வொன்றாக நம்ம பேராமெடிக்கல் பற்றி படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பக்கம் டெக்னாலஜிஸ்ட், ஒரு பக்கம் தெரப்பிஸ்ட், இன்னொரு பக்கம் மெடிக்கல் டாக்டர். இது இல்லாமல் ஹெல்த் கேருக்கு மட்டும் இருக்கக்கூடியவர்கள், நம்ம உடல்நிலை அல்லது சுகாதாரம் சார்ந்த, உடல் நலம் சார்ந்த பராமரிப்பு புரிபவர்கள், அதோடு சேர்த்து அது தொடர்பாக படிப்பவர்கள், ஆராய்ச்சி செய்பவர்கள், சமூகம் சார்ந்து ஆராய்ச்சி புரிபவர்கள், இது எல்லாமே ஹெல்த் கேர்க்குள்ளே வரும். அதில் முக்கியமாக ஹெல்த் கேரில் நான் நர்சிங்கும் சேர்த்துக்கிறேன் இப்போதைக்கு. பேராமெடிக்கல் சம்மந்தமாக நான் பார்க்கும்பொழுது டெக்னாலஜிஸ்ட், தெரப்பிஸ்ட் சம்மந்தமாக பார்ப்போம். அதை தவிர்த்து நேரடியாக நோயாளிகளோடு, நேரடியாக நோயாளிகளோடு பணிபுரிபவர்கள், நேரடியாக நோயாளிகளுக்கு உதவி புரிபவர்களே நம்ம இந்த ஹெல்த் கேர்க்குள்ளே பார்ப்போம், அல்லது அது தொடர்பாக படிப்பவர்கள், ஆராய்ச்சி செய்பவர்களை ஹெல்த் கேர்க்குள்ளே பார்ப்போம். அப்போ ஹெல்த் கேர்க்குள்ளே பிஎஸ்சி நர்சிங் ஒரு பிரிவாக வச்சுக்கலாம். நர்சிங் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பிஎஸ்சி நர்சிங்க்கு உங்களுக்கு தனியான கவுன்சிலிங், எப்படி இன்ஜினியரிங்க்கு இருக்கோ, எப்படி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தனியான சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கவுன்சிலிங் கொண்டு வந்திருக்காங்களோ, அப்படி நர்சிங்க்கும் தனியாக கவுன்சிலிங் இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த அரசு கல்லூரிகள், அரசு நிதியுதவி கல்லூரிகள், தனியார் கல்லூரிகளுக்கு போவதற்கு நமக்கு கவுன்சிலிங் வழியாக போகலாம். அப்போ பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம். பிஎஸ்சி நர்சிங் படித்தா நம்ம டாக்டர் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்டருக்கே உரிய ஒரு அனைத்து விதமான செயல்பாடுகளையும் நம்ம நோயாளிகளுக்கு, நம்ம மக்களுக்கு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நர்ஸ்ன்றவங்க நீ ஹாஸ்பிட்டலில் மட்டும் இருக்க போகிறதில்லை, கம்பெனிஸில் கூட இருக்க போகிறாங்க. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்லேயும் ஒரு நர்ஸ் அப்படின்ற ஒரு ஆண் அல்லது பெண் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. ஆக்குபேஷனல் நர்ஸ், பணியிடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை, மருத்துவ ரீதியான உதவிகளுக்கு, அதுவும் குறிப்பாக உடல்நிலை சார்ந்த நடப்பது, அல்லது நம்ம சில நேரம் வந்து வேலை செய்யும்போது விழுந்துருவாங்க, சில நேரம் மயக்கம் வரும், சில நேரம் அவர்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியாது, உடல் அசைக்க முடியாது, அந்த மாதிரி இடத்துல கூட ஆக்குபேஷனல் நர்ஸ் இருப்பாங்க. மிலிட்ரி சம்மந்தமான இடங்களில் தனியாக நர்ஸ் இருப்பாங்க, ஸ்கூல் சம்மந்தமான இடங்களில் தனியாக நர்ஸ் இருப்பாங்க, இண்டஸ்ட்ரீஸ்க்கு தனியாகவே கம்பெனிஸ், ஃபேக்டரிஸ் இப்படி நர்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க போது. இப்போ நர்ஸ்ன்றது இனிமேல் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, பல்வேறு இடங்களுக்கும் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் இருக்கிற ஒரு துறை இருக்குது இல்லையா? இன்னொரு பக்கம் சார், நீங்கள் ஹெல்த் கேர்னு சொன்னீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வருது உங்களுக்கு, எனக்கு புரியுது. ஹெல்த் கேரில் பிஎஸ்சி ஹெல்த் கேர்னு ஒன்று இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ஹெல்த் கேர் அப்படின்னு ஒன்று இருக்குது. சார் என்ன சார், பிஎஸ்சி
பேச்சுலர் ஆஃப் ஹெல்த் கேர் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சில இடங்களில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய படிப்புகளில் பிஎஸ்சி ஹெல்த் கேர் 3 ஆண்டுகளும், பேச்சுலர் ஆஃப் ஹெல்த் கேர் அப்படின்றது 4 ஆண்டுகள் படிப்பாகவும் இருக்குது. ஹெல்த் கேர் அப்படின்ற பிரிவுக்கில் என்னென்ன படிப்பாங்க அப்படின்னா, நீங்கள் மருத்துவர் படிக்கக்கூடிய, நர்ஸ் படிக்கக்கூடிய பல்வேறு துணைப்பாடங்களை அப்படியே ஹெல்த் கேர் படிக்கக்கூடியவர்கள், பேச்சுலர் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் படிக்கக்கூடியவங்க படிக்க வேண்டியது இருக்கும். உதாரணத்துக்கு எபிடெமாலஜி சம்மந்தமாக படிக்கலாம். எபிடெமாலஜினா என்னென்ற கேள்வி வருதா? எபிடெமாலஜினா ஒன்றும் இல்லை, குழு சார்ந்த, பகுதி சார்ந்த நோய் பரவலாக்கம் தொடர்பாக படிப்பது. ஒரு ஊரில் ஒரு பகுதிகளில் அல்லது மலைப்பகுதிகளில், ஒரு அர்பன் அல்லது ரூரல், ஒரு ஊரகம் அல்லது நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் ஒரு நோய் பரவுதுன்னா அது தொடர்பாக படிப்பது எபிடெமாலஜி. ஃபிசியாலஜி, நம்ம உடற்கூர் ஆய்வியல் சம்மந்தமாக உடலியல் சார்ந்தவை, உடல் சார்ந்ததை படிப்பது. இதுவும் ஒரு டாக்டர் படிக்கக்கூடிய அதே பாடப்பிரிவுகள் ஹெல்த் கேர் படிக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் ஆக்குபேஷனல் சம்மந்தமான, பணியிடங்கள் சம்மந்தமான, அர்பன் ரூரல் தனித்தனியாக இருக்கக்கூடிய மக்கள் தொடர்பாக நோய் பரவுதல், மக்கள் தொடர்பாக நோய் பரவுதலும் கட்டுப்படுத்துதலும். அதே போல் இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, நம்ம கோவிடை கடந்தவர்கள் இல்லையா, கோவிட் நேரத்தில் எப்படி இன்ஃபெக்ஷியஸ், ஒரு கண்டேஜியஸ் தொடர்ந்து நோய் தொற்றுகள் பரவிக்கிட்டு இருக்கலையா, அது தொடர்பாக படிப்பது. எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த வாழ்க்கை முறையில் இருப்பதால் உணவு பராமரிப்புக்கு, உணவு தொடர்பாக நம்ம மக்கள் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து வைப்பதால் அது தொடர்பாக நோய்கள் பரவுதா இல்லையா, சரியா, ஆப்பிரிக்காவில் எப்படி இருக்குது, ஆசியாவில் எப்படி இருக்குது, இந்த மாதிரி குளோபலாக ஹெல்த் கேர் சிஸ்டம் தொடர்பாக, மக்கள் தொடர்பாக படிப்பதும் இந்த ஹெல்த் கேர் பேச்சுலர் டிகிரிக்குள்ளே வரும். இது மட்டும் இல்லை, அரசுகளும் தனியார் நிறுவனங்களும் பாலிசிஸ் போடணும் இல்லையா. ஒரு நோயற்ற சமூகம், நோயற்ற மனிதர்கள் வாழும் இடத்துல தான் ஒரு அரசும் தன்னுடைய குடிமகனை வைத்துக்கொள்ள விரும்பும், தனியார் நிறுவனங்களும் வைத்துக்கொள்ள விரும்பும், பள்ளிகளும் அப்படி தான், கல்லூரிகளும் அப்படி தான் இல்லையா. அப்போ இதுக்கான ஒரு பாலிசி மேக்கிங் இருக்கணும். இந்த பேச்சுலர் ஆஃப் ஹெல்த் கேர் படிக்கிறவங்க அந்த பாலிசி மேக்கிங்கில் இருப்பாங்க. இந்த நோய் கட்டுப்படுத்துதல் தொடர்பாக, ஒரு குழுவாக நோய் பரவும்போது அதை கட்டுப்படுத்துவது, ஒரு ஊரில் நோய் பரவும்போது அதை கட்டுப்படுத்துவது, ஒரு மாநிலத்தில் நோய் பரவும்போது அதை கட்டுப்படுத்துவது, இது தொடர்பாக ஆராய்ச்சி செய்வது, இந்த படிப்புகள் இருக்கு இல்லையா, இதுவும் இந்த ஹெல்த் கேர் பேச்சுலர்ஸ்க்குள்ளே வரும். இதெல்லாம் படிக்கும் பொழுது பாலிசியும் தேவைப்படுது, இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமானது என்ன தேவைப்படுதுன்னு யோசிச்சிங்களா, எக்கனாமிக் சம்மந்தமான அறிவு, பொருளாதாரம் சார்ந்தமான பார்வை. இந்த பொருளாதாரம் சார்ந்த பார்வையும், நோய் கட்டுப்படுத்துதல், அது தொடர்பாக மக்களை பேணி காத்துதல், அது தொடர்பாக ஒரு அரசு வழி நடத்துதல் அல்லது தனியார் நிறுவனங்களை வழி நடத்துதல், இதெல்லாம் கலந்து வரும். அப்போ இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பேச்சுலர் ஆஃப் ஒரு ஹெல்த் கேர் அப்படின்ற படிப்பை படிக்கிறவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கும், ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கும் கண்டிப்பாக, பாலிசி மேக்கிங் இருக்கக்கூடிய இடத்துலையும் இருக்கும் கண்டிப்பாக. அதே போல் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனி குறிப்பாக, இந்த இடங்கள்லேயும் வேலைவாய்ப்புகள் இருக்கும். யுனிசெஃப் போன்ற இடங்களில், ஐநா நிறுவனத்துடைய துணை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இருக்கும், யுனெஸ்கோ அங்கே வேலைவாய்ப்புகள் இருக்கும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு, அங்கேயும் இது தொடர்பாக வேலைவாய்ப்புகளுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ நீங்கள் குளோபலாகவும் போகலாம், தேசிய லெவலையும் போகலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்களுக்கும் வேலைக்கு போகலாம். இனிமேல் இது ஒரு தவிர்க்க முடியாத படிப்பாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட நீங்களும் ஒரு டாக்டர், இன்னொரு பக்கம் ஒரு பொருளாதார நிபுணர், பாலிசி மேக்கிங், இந்த இடத்துல அமர்வதற்கு இந்த பேச்சுலர் ஆஃப் ஹெல்த் கேர் தொடர்பான படிப்புகளில் போகும்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஹெல்த் கேர் அப்படின்ற பாடப்பிரிவில் இன்னொரு விஷயம், மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பார்வையும் இனிமேல் இருக்க போது, அதாவது பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏ படிப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்பிஏ மேனேஜ்மெண்ட், மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இதில் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு பாடப்பிரிவும், இப்போ ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு துணையோடு சேர்ந்து நம்ம அது மேனேஜ்மெண்ட்லேயும் படிக்க வேண்டியது இருக்குது. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலை நிர்வகிக்கக்கூடியவர்கள், அல்லது இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம், இவ்வளோ பெரிய மருத்துவமனைகள், நிறைய ஒரே மருத்துவமனையுடைய பிராண்டில் இப்போ தமிழ்நாடு முழுக்க, ஒரே மருத்துவமனை பிராண்டில் இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்கவே வர தொடங்கிட்டது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ் தேவை, அது தொடர்பாக அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய, நிர்வகிக்கக்கூடியவர் தேவை இல்லையா. அதனால் மருத்துவம் சார்ந்த பார்வையும், படிப்பும், தெளிவும் உள்ளவர், அதே போல் மேனேஜ்மெண்ட் பார்வை தொடர்பாக படிப்பும் தெளிவும் உள்ளவர் தேவைப்படுவாங்க இந்த மாதிரியான வேலைகளுக்கு. அப்போ ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ஒரு மேனேஜருக்கான ரோலும்
கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கக்கூடிய நிலையில் எவ்வளோ சம்பளம் வாங்குவீங்களோ, எவ்வளோ லட்சக்கணக்கில் வாங்குவீங்களோ, அதே அளவில் இனிமேல் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தெரிஞ்சவருக்கும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பிபிஏ ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் இந்தியா முழுக்க பல்வேறு கல்லூரிகள் இருக்குது. ஏன் எம்பிஏ ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நிறைய பல்கலைக்கழகங்கள்லையும் இருக்குது. இங்கே ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் விண்ணப்பிக்கும் முறை மாறுவதால் ஒவ்வொரு கல்லூரிக்கும் மாறும் அப்படின்றதுனால நீங்கள் இது தொடர்பாக படிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் இது தொடர்பாக புரிதலோடு எப்படி விண்ணப்பிக்கணுன்ற பார்வையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா, நுழைவுத் தேர்வு இருக்கான்ற பார்வையும் இப்போ இருந்தே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். இந்த ஹெல்த்கேரை பொறுத்தவரையிலும் நர்சிங்கை பொறுத்தவரையிலும் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மூன்று பாடப்பிரிவுகள்லையும் இளநிலை பட்டப்படிப்புக்கும் போக முடியும், முதுநிலை பட்டப்படிப்புக்கும் போகலாம், சான்றிதழ் படிப்பு சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கும் போகலாம், அல்லது பட்டய படிப்பு டிப்ளமோ இப்படியும் போக முடியும். பிஜி டிப்ளமோவும் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவும் படிக்க முடியும். அப்போ ஹெல்த்கேரில் மட்டுமே பல்வேறு படிப்புகளை கோர்ஸ்களை வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. மெடிசின் டாக்டர் பற்றி பார்த்தோம், தெரப்பிஸ்ட் பற்றி பார்த்தோம், டெக்னாலஜிஸ் பற்றி பார்த்தோம், ஹெல்த் கேரில் நர்சிங் பற்றியோ, மக்களோடு வேலை செய்பவர்களை பற்றியோ, அதே போல் மேனேஜ்மெண்ட் பற்றியும் பார்த்தோம். இது இல்லாமல் ஒரு துணை பாடப்பிரிவும் ஹெல்த் கேர்க்குள்ளே இனிமேல் இருக்க போகுது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கா, ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கு வந்திருக்கா மாணவ மாணவிகளே? அதாவது ஹெல்த் கேர் அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ற துறையோடவும் சேர்ந்து இனிமேல் பின்னி பிணைந்து இருக்க போகுது. கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்துக்கும் சுகாதாரத்துறைக்கு என்ன சார் தொடர்பு அப்படின்னு கேட்காதீங்க. ஏற்கனவே மெடிக்கல் கோடிங், மெடிக்கல் பில்லிங்னு இரு பிரிவுகளில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கிட்டு இருக்கு. மெடிக்கல் கோடிங் அப்படின்னா ஒரு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளியுடைய ஒட்டுமொத்த சிகிச்சைகள். அவர் ஒருவேளை 10 வயதில் வந்திருக்கலாம், 15 வயதில் வந்திருக்கலாம், 20 வயதில் வரலாம், அல்லது 40, 50 ஏதோ ஒரு தொடர் மருத்துவ சிகிச்சை அவருக்கு தேவைப்பட்டிருக்கலாம், அல்லது அவர் ஒரே மருத்துவமனைக்கு போகலாம் இல்லையா. இப்போ கோடிங்கில் அல்ஃபா நியூமெரிக்கல் கோடிங் இருக்குல்ல, கம்ப்யூட்டர் கோடிங்கில் அதை வந்து பராமரிப்பாங்க, அந்த தகவல்களை சேகரிப்பாங்க. அவருக்கு என்ன வகையான சர்வீசஸ் கொடுத்தாங்க, என்ன டயக்னோசிஸ் பண்ணாங்க, என்ன நோய் கண்டுபிடிச்சாங்க, என்ன தீர்வு கொடுத்தாங்க, என்ன சிகிச்சை கொடுத்தாங்கன்றதெல்லாம் எல்லாமே தகவல்களாக மாறும். இப்போ மெடிக்கல் கோடிங். அடுத்த வகை மெடிக்கல் பில்லிங். இந்த பில்லிங் ஏன் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ பெரும்பாலுமான நபர்கள் அல்லது நோயாளிகள் நம்ம இன்சூரன்ஸ் காப்பீடுகள் வழியாக தான் நம்ம சிகிச்சை பெறுறோம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்போ அந்த சிகிச்சை பெறக்கூடிய அந்த காப்பீடு நிறுவனங்களுக்கு சிகிச்சை பெற்று நம்ம மருத்துவமனைக்கு பணம் செலுத்திய பிறகு நம்ம காப்பீட்டு நிறுவனத்தில் அந்த பணத்தை வாங்குவோம், அல்லது காப்பீட்டு நிறுவனம் மருத்துவமனைக்கு தரும் இல்லையா. அப்போ அது தொடர்பாக அனைத்து தகவல்களும் அவர்களுக்கு முறைப்படி சட்டத்தின் அளவுகள்படி அந்த பொருளாதார நிலைப்படி போகணும் அப்படின்னா அது மெடிக்கல் பில்லிங்கிற சிஸ்டத்துக்குள்ளே எல்லாமே ஃபீட் பண்ணப்பட்டிருக்கும். அதுதான் தகவல்களாக அவர்களும் கண்காணிப்பாங்க, தொடர் கண்காணிப்புக்கும் அது பயன்படும். ஆனால் ஏற்கனவே கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் இந்த மருத்துவத்துறைக்கு தேவை. இனிமேல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங்கிற கான்செப்டும் புது வகையாக வரப்போகுது. இப்போ நீங்கள் நர்சிங் படிக்கும்போதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் படிக்கலாம், ஹெல்த் கேர் படிக்கும்போதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான துணை படிப்புகளை சர்டிஃபிகேட் கோர்சஸை படிக்கலாம், அதாவது டிப்ளமோ கோர்சஸ் படிக்கலாம், மெஷின் லேர்னிங் சம்மந்தமான டிப்ளமோ கோர்சஸ் படிக்கலாம், துணை படிப்புகள் படிக்கலாம், சான்றிதழ் படிப்புகளை படிக்கலாம். அப்போ ஹெல்த் கேர்ன்றது பெரிய ஒரு பார்வையோடு பல்வேறு கோணங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பல்வேறு ஊர்கள் பற்றி, மக்களை பற்றி, தொழில்நுட்பங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய துறையாக இருக்குன்றதையும் மறந்துடாதீங்க மாணவர்களே. அப்போ இது தொடர்பாக நிறைய தெரிஞ்சுக்கோங்க, நிறைய படிங்க. என்ன துறையில் நீங்கள் படித்து வேலைக்கு போகணுன்னு முடிவு பண்ணி அது தொடர்பாக நிறைய தேடுதலுக்கு போங்க. அன்பு மாணவ மாணவிகளே, அன்பு மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது துறை டூரிசம். சார், டூரிசத்தில் என்ன சார் புதுசாக படிப்பு இருக்குது, என்ன வேலை சேர் கிடைக்கும் அப்படின்ற கேள்வியெலாம் உங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்துட்டுருக்கணும். உதாரணத்துக்கு இப்படி யோசிக்கலாமே, நம்ம குடும்பத்தோடு ஒரு சுற்றுலா போகிறோம், வெளியூருக்கு போகிறோம், வெளி மாநிலத்துக்கு போகிறோம், எத்தனை திட்டமிடல் உங்களுக்கு தேவைப்படும், எங்கே பஸ் ஏறலாம், இல்லை எப்படி ட்ரெயின் ஏறலாம், ஃப்ளைட் சில பேர் ஏறுவாங்க, முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணலாமா, நேரில் போய் டிக்கெட் வாங்கலாமா, அங்கே போய் எங்கே தங்கணும், எப்படி சாப்பிடணும், எங்கே சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், இது இவ்வளவும் ஆகணும்னா என்ன செலவாகும், இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா. ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு குடும்பத்துக்கு தேவையானதே மேனேஜ்மெண்ட் இவ்வளோ தேவைப்படும் பொழுது, ஒரு பெரிய நிர்வாகத்திற்கு தேவையான ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுறோம், ஒருவேளை ஒரு பள்ளிக்கு அரேஞ்ச் பண்ணுறோம், ஒரு கல்லூரிக்கு தேவையான டூர் அரேஞ்ச் பண்ணணும், இல்லை ஒரு நிர்வாகம், ஒரு நிறுவனம், ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு தேவையான டூர் அரேஞ்ச் பண்ணணும்னா மேனேஜ்மெண்ட் நிறைய தெரிஞ்சிருக்கணும் இல்லையா.
இன்னொன்று யோசிச்சு பாருங்களேன், நம்ம வெளியூருக்கு போகணுன்னாவே இவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுதுன்னா, மொழி தெரியாத ஒரு வெளி மாநிலத்துக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ போகணும்னா எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டூர் கம்பெனிக்கிட்ட போகலாம் அல்லது ஒரு ஃப்ளைட் கம்பெனிகிட்ட போய் டிக்கெட்டிங் சிஸ்டம் சம்மந்தமாக பேசலாம் இல்லையா. அப்போ அங்கே உட்காந்துருக்கவங்களாம் யார் இருப்பாங்கன்னா, இந்த ட்ராவல் அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஹோட்டல் போகிறோம், பெரிய ஹோட்டல்ஸ், ஒரே நேரத்தில் நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்தணும், ஒரே நேரத்தில் நிறைய பேர் தங்கணும், நிறைய பேர் பயணங்கள் செய்து அங்கே தங்கி இன்னொரு இடத்துக்கு பயணிக்கணும். இதுவும் ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ளே வரும் இல்லையா. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் தேவைப்படும். ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், அவர்களை வந்து விருந்தோம்பல் நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா. அப்போ சரியாக அவர்களை நிர்வகித்து அவர்களுக்கு தேவையானதை வழங்கி அவர்களுக்கு தேவையான பயணத்துக்கு உதவி செய்வதுன்னு இருக்கு இல்லையா, இது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். இப்போ டூர் அப்படின்றதுக்குள்ளவே ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டூரிசம் மேனேஜ்மெண்ட், டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட்னு நிறைய வகையான பிரிவுகளில் படிப்புகள் இப்போ இருக்குது. பல நாடுகளுக்கு சேர்ந்த, பல நாடுகளை சார்ந்த நிறுவனங்களுக்கு நம்ம இங்கேருந்து பயணங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய முடியும் அவங்க இங்கே வரும்போது. அதே போல் நம்ம ஊர்லேருந்து ஒரு குழுவாகவோ, பள்ளியோ கல்லூரியோ அல்லது நிறுவனங்களை சார்ந்தவர்கள் குழுவாக இன்னொரு நாட்டுக்கு போகும்போதும் அங்கேயும் அங்கே ஒரு நிறுவனம் வந்து இதே போல் வேலை செய்யும். அப்போ ரெண்டு மூணு நிறுவனங்கள் பல நாடுகளை சார்ந்தவர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கும். பல மொழிகள் பேசக்கூடியவர்களோடு ஒருங்கிணைக்க தேவை இருக்கும். நம்மளும் பல மொழிகள் கற்றுக்க வேண்டியது இருக்கும். நம்மளும் பல நாடுகளுக்கு போக வேண்டியது இருக்கும். பல வகையான உணவுகளை உட்கொள்ள வேண்டியது இருக்கும். இவ்வளவும் சார்ந்த ஒரு சுவாரஸ்யமான துறை தான் டூரிசம் துறை. இப்போ டூரிசம் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது இவ்வளவு பல வாய்ப்புகள் தேசிய அளவில், நாடு அளவில், சர்வதேச நாடுகள் அளவில் உங்களுக்கு கிடைக்குன்றதை மறந்துடாதீங்க. இது தொடர்பாக இன்னொரு துணை படிப்பையும் சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். உதாரணத்துக்கு கல்னரி ஆர்ட்ஸ், கல்னரி மேனேஜ்மெண்ட், இப்போ உணவு சார்ந்த படிப்பு அது. ஹோட்டலில் உணவு தயாரிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஷிப் பயணங்கள் நேரத்தில் கடலில் போகும்போது அதுக்கு மக்களுக்கு தேவையான, அந்த பயணங்களுக்கு தேவையான உணவுகள் வழங்க வேண்டியது இருக்கும். அப்போ எந்த சூழலில் எந்த உணவு வழங்கணும், எந்த பயணங்களுக்கு எவ்வகையான உணவு வழங்கணும், எந்த பயண குழுவுக்கு எந்த வகையான நாட்டை சார்ந்தவர்கள், எந்த வகையான ஊரை சார்ந்தவர்கள், எந்த நிகழ்வுக்கு வராங்க, எதற்காக பயணிக்கிறாங்க, அது தொடர்பாக தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஹோட்டல்லையும் தேவைப்படும், பயணங்களை ஒழுங்கு செய்பவர்கள் இடத்துலையும் தேவைப்படும், சமைக்கிற இடத்துலையும் தேவைப்படும். இப்போ இவ்வளவு விஷயங்கள் டூரிசம்ன்ற துறைக்குள்ளவே இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமான துறை இல்லையா. இதில் நம்ம தனி நிறுவனமாகவும் மாறலாம், பெரிய ஃப்ளைட் கம்பெனிஸோடு சேர்ந்து இயங்குவதற்குரிய ஃப்ரான்ச்சைஸ் மாடல்லையும் நம்ம வேலைக்கு போகலாம் அல்லது வேலை நடத்தலாம், பணியிடங்களை உருவாக்கலாம், அல்லது பெரிய ஹோட்டல்ஸில் நம்ம வேலைக்கு போகலாம், நம்ம ஊரில் நம்ம ஹோட்டல் நிர்வகிக்கலாம், அல்லது குரூஸ் கப்பல்கள், பல நாடுகளுக்கு பயணிக்கக்கூடிய சொகுசு கப்பல்கள் இருக்கு இல்லையா, அதில் இந்த மேனேஜ்மெண்ட் தெரிந்தவர்கள், டூரிசம் தெரிந்தவர்கள், கல்னரி ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்க, சமையல் கலைகளில் நிபுணர்களாக இருப்பவர்கள், நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ பயணங்கள்ன்றது வெறும் ஜாலிக்காக மட்டும் இல்லை, வேலை வாய்ப்புக்கும் இருக்குது. அது தொடர்பாக படிப்புகளும் நிறைய இருக்கணும் போது நமக்கே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா. அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலான்னு இன்னும் கூட நம்ம நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும், நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். படிக்கணும்னு விரும்பினா இது தொடர்பாக தேடுதலை இன்னும் கூட நீங்கள் எப்பயும் போல் மேற்கொள்ளலாம். நன்றி, வணக்கம் மாணவ மாணவிகளே.